ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோம் டூரோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு ரூமையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது போகவே என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரியை நிறைய பேர் கேட்டதுனால அதையுமே நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ அது போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ரூம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து சைடில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டிங்களுக்கு வந்து தண்ணியும் சாப்பாடும் வச்சுருப்போம். முக்கால்வாசி நாங்கள் இந்த ரூமில் இருக்கிறதுனால குட்டிங்களுமே இந்த ரூமில் தான் இருக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் வெளில இருக்காளோ டோர் சாத்திருக்கிறதுனால மீசை மட்டும் இங்கே படுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. ஸோ இதில் வந்து புர்ஹா சாரீஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த டம்மி, இது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கபோர்டு இருக்குது. இதில் ஒன்றும் இருக்காது, சும்மா வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருக்கும், அப்படி ஒன்றும் காட்டுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இங்கே இடத்துல ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பெட். டார்க் கலர் இருக்கிற இடத்துல வந்து லைட் கலர் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டார்க் கலர் போடலாம். பிளைனாக தான் யோசித்தோம், பட் அது கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான் வாங்கிடணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணோம், பட் எதுவுமே வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிவி. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா ஒரு டேபிள், இதில் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து மேக்கப் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து நின்று கிளம்பிட்டுருப்பேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து இங்கே தான் வச்சுருப்பேன். இது ஃபுல்லாக வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேண்ட்பேக் கிடையாது, நான் ஹேண்ட்பேக் பர்சன் கிடையாது, எனக்கு ஹேண்ட்பேக்கே சுத்தமாக பிடிக்காது. ஒன் சைடு ஹேண்ட்பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் ஃபோன் மட்டும் தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா. இது வந்து எங்கள் அம்மாவுக்காக கொண்டுட்டு வந்தது, பட் நான் வந்து சிஸ்டரோட மேரேஜுக்காக இதில் எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிட்டு கிடந்தேன், அதனால் வந்து இது அதிலே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி மூணு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீரோல் இருக்குது. இந்த பீரோல் ஃபுல் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தாச்சு, அடுத்த ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி ஹிஜாப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஷால் வந்து ரெண்டு இது சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக வந்து பிளைனாக வந்து ஷால் தேடிட்டு இருந்தேன், ஆன்லைனில் நான் எதுவும் பார்க்கல. பட் ஆனால் வந்து இங்கே கிட்ட நிறைய பேர் ஷால் வந்து சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே சொல்லிச்சிருந்தேன் பிளைனாக எனக்கு ஷால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிளைனாக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஷால் வந்து ரெண்டு ஷால் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயே வந்து. நான் இதில் வந்து ரெண்டு கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா புருகா ஆகட்டும் ஷால் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுலேயும் வந்து நான் ரெண்டு புருகா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பட் இன்னும் வாங்கல, வாங்குற ஐடியா இருக்கு. ஸோ ஷாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா டைப்ஸுமே வச்சுருக்காங்க. நான் வந்து பிளைன் ஷால்ஸ் தான் வாங்கினேன், பட் வந்து எல்லாமே இருக்குது. புருஹாவில் வந்து ஸ்டோன் புருஹாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஷாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து அந்த பிக்சருக்கு கீழே வந்து உங்களுக்கு ரேட்டுமே அவங்க போட்டிருக்காங்க. டெலிவரி சார்ஜுமே வந்து உங்களுக்கு அதிலே போட்டிருக்காங்க. டெலிவரியுமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு நான் சொல்லி. ஸோ நான் ஏன்னா கலர் வந்து நான் பார்த்தோன்னா அதே கலர் வந்து எனக்கு ஷாலுமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த இன்ஸ்டா பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள். அது போக அவங்களோட பயோவில் வந்து வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்காங்க, அது மூலயமாவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ரூம் பார்த்துடலாம்.
ஸோ இது வந்து இன்னொரு ரூம். இதுலேயுமே வந்து பெட் போட்டு வச்சுருக்கோம். இதுவுமே வந்து பெட்ரூம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் சாரியோட பொட்டி இருக்குது. இதை யாரும் இன்னும் ஒர்க் சாரி கலெக்ஷன் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லாமே கொரோனா ஐட்டம்ஸ் இருக்குது. மாஸ்கெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருப்போம், ஏன்னா இங்கேருந்து போகிறப்ப வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ப்ளூ ஒன்று இருக்குது, இது வந்து பிளாக் கலர் மாஸ்க்கு. புர்ஹாலாம் போட்டோம் அப்படின்னா பிளாக் கலர் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது பிளாக்கு. இது வந்து ஹேண்ட் கிளவுஸ், இது சானிடைசர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம். இது வந்து இது எல்லாமே வந்து அங்கேருந்து எங்கள் டேடி தான் அனுப்பி விட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என் பேர் தான் இருக்கும். வேறு யாருக்கிட்டையாவது கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பேர் இருக்கும். இதுலேயும் கூட இருக்குது இது மாதிரி. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸே வந்து 4 dirhams தான் ஆகுது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அயன் பண்ணுற மிஷின், ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட ஷூஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து வெளியில் போகும்போது மட்டும் போட்டுட்டு போகிறதுக்காக உள்ளது. அதுக்கு இதெல்லாம் வந்து இப்போது சிஸ்டர் மேரேஜுக்காக வந்து வேறு ஸ்க்ரீன் போட்டிருந்தோம். இப்போ வந்து அதெல்லாம் கழட்டிட்டு வாஷ் பண்ணும் போது சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேறு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு. இதில் வந்து யாருமே மோஸ்ட்லி படுக்க மாட்டோம். மேரேஜ் டைம்ஸில் மட்டும் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்ததுனால இதை யூஸ் பண்ணோம். இப்போ யாரும் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது, இது சும்மா அப்படியே தான் இருக்கும். முன்னாடி வந்து இது தான் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா அந்த ரூமில் இருந்த கட்டில். இதுக்கப்புறம் அது அங்கே புதுசாக வாங்கினதுக்கப்புறமா இங்கே இதை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கே வந்து ஏசி இருக்கு. ஏசியில் வந்து ஸ்டிக்கர் நாங்கள் தான் ஒட்டணும், நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்ததுனால சொல்கிறேன். ஏசி ஸ்டிக்கர் வந்து அமேசானில் இருக்குது, அதில் வாங்கி நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் வந்து வாங்கிக்கலாம். இந்த இது வந்து பிங்க் கலர் தான். இது வந்து நான் 10th படிக்கும் போது அடித்த பெயிண்ட், அதுக்கப்புறம்லாம் பெயிண்ட் அடிக்கவே இல்லை. ஸோ இனிமே தான் பெயிண்டெல்லாம் அடிப்போம். ஸோ அதுக்காக வந்து பிங்கே நாங்கள் வாங்கிக்கிட்டோம், கொஞ்சம் டார்க்காக இருந்தால் அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராஸ்லலாம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கலாம். மை கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து வந்து சாரி யூடியூப்க்கு வந்து ப்ளே பட்டன் வந்துச்சு இல்லையா அந்த பாக்ஸ் இது. இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அதுக்காக பத்திரமா வச்சுருக்கேன். அதை ஃப்ரேம் போடணும் பட் போட முடியல, இப்போ கடையும் உள்ள அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹூது போடும் இல்லையா அது, அதுக்கப்புறம் முசல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இது வந்து ஹூத் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சார்கோல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் மிஷின், அதுக்கப்புறமா வந்து லைட், அதெல்லாம் இருக்குது. முக்கால்வாசி இந்த ரூமை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாமான் வைக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி காட்டினா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து அப்படி தான். இது வந்து வெயிட் பார்க்குறது, இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன, இது வந்து கட்டர், இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் டேடி வாங்கி அனுப்பி விடுறது, அவங்க வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே எடுத்து இந்த ரூமில் தான் வச்சுருவோம். இந்த ரூம் சொல்லப்போனால் எல்லாமே வந்து எங்கள் டேடியோட ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டேடியோட ஐட்டம்ஸ் தான் இருக்கும். போகணும்னு கண்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மேலே எல்லாமே இருக்கிறது. இது வந்து ஸ்டேஜ்
காலேஜில் வந்து போட்டிருப்பாங்கள அது அதை கழட்டி வச்சுருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாமாஸ் இருக்குது. இது என்னோட சின்ன பிள்ளை ஃபோட்டோ இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரேம், குட்டி ஃப்ரேம். அதுக்கப்புறமா வந்து பேஸ்ட்டு, பர்ஃப்யூம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதுக்கப்புறம் விக்ஸு, அது எல்லாமே வந்து தைலம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து ஷேவிங் க்ரீம் இருக்குது, லைட்டு, கண்டிஷ்னரு, செலோ டேப்பு, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஜாமான். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுருவோம். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாலுமே அது தான் இருக்கும். இது வந்து டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் மாஸ்க் ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புது ஐட்டம்ஸும் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். இது வந்து ஒயர் பாக்ஸ், இது இது வந்து கொடை, இது இது நம்ம கொஞ்சம் நம்ம ஐட்டம் கொஞ்சம் இருக்கும் இந்த பக்கம். இதெல்லாம் வந்து மேரேஜ்க்காக நவுத்தி ரூம் கபோர்டு உள்ள வச்சுட்டேன். முன்னாடிலாம் வந்து வெளியில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு மயக்கமே வந்துடும். ஸோ வந்து இதெல்லாம் எல்லாமே எங்கள் டேடியோட ஐட்டம். ஸோ இந்த கபோர்டு ஃபுல்லாக இதுதான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம், பழைய பேக்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணாத பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பீரோல். இதில் வந்து முன்னாடி என்னோடய ஜாமான் வச்சுருந்தேன். இப்போ வந்து எங்கள் டேடியோட ஜாமானும் என்னோடது கொஞ்சம் கலந்துருக்கு. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற என்னோட வெட்டிங்க்காக சேர்த்து வச்ச அந்த சாரீஸ், அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேலே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. இதெல்லாமே வந்து என்னோட வெட்டிங் செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். நிறைய பேர் வந்து என்னோட ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் நான் போட்டுடுறேன். இந்த பொட்டி வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து பட்டு சாரீ எல்லாமே இருக்கும். பட்டு சாரீ ரொம்பலாம் இங்கே வாங்கலை, ஒன்று ரெண்டு தான் வாங்கினதோடு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸில் ஒன்று இருக்குது, இந்த பாக்ஸில் ஒன்று இருக்குது. கீழே இருக்கிறது தான் வந்து எனக்கு என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரி, அதை நான் இன்றைக்கி காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோக்கு யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாச்சும் யூஸ் பண்ணால் தான். ஸோ நிறைய பேர் கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம், அவ்வளோதான். முன்னாடி இங்கே கட்டெல்லாம் இருக்காது. நான் டியூஷன் எடுத்தேன். ஸோ டியூஷன் எடுக்கும் போதெல்லாம் வந்து இங்கே கட்டல் எதுவுமே இருக்காது, அப்போ ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து இங்கே தான் வந்து டியூஷன் எடுத்துகிட்ருந்தேன் நான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். இப்பயும் அடுத்த ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி பார்த்துடலாம். ஸோ இதை நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் என்னோடய என்கேஜ்மெண்ட் பிக் வந்து அதில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து இதோட வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்டோன் ஒர்க் இருக்கும். இதுக்கு பேர் வந்து கட் ஒர்க் சாரின்னு சொல்லுவாங்க. பட்டு சாரிலே வந்து இது வந்து கட் ஒர்க் சாரி. ஸோ இதுலேயே வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது. இந்த க்ரீன் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறப்ப இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஷைனாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டபுள் கலர் மாதிரி. பல்லு வந்து வேறு மாதிரி கலர் இருக்கும். அதுக்கு மேலே பார்க்குற கலர்லாம் மற்றதெல்லாம் வந்து வேறு கலரில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே மடி போப்போம் இல்லையா, அதுக்கிட்ட வந்திருக்கும் இந்த ஒர்க்கு. மற்ற சாரீஸில் வந்து அதிகமான பட்டு சாரீஸில், கட்டுரக் சாரீஸ்லேயுமே சரி, இந்த வந்து டிசைன்ஸ் வந்து வராது. பட் என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம மடி போக்கிற இடத்துல வந்து ஒர்க் இருக்கும். இது வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரில. கும்பகோணம் ஆனந்தம், தஞ்சாவூர் ஆனந்தம் ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த சாரீ கிடைக்குது. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். Thank you.
சொல்லி இது பண்ணனது ஸோ இது ரொம்ப பழசு தான் பட் ஃபுல் கண்ணாடி இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் இதை வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறது வீட்டில் தென்னை மரம் இருக்கு இல்லையா அதில் வந்து தேங்காவை எடுத்து ஆட்டி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பர்ஃப்யூம்ஸ் அப்புறம் ஹேர் சீரம் ஃபேஸ் பவுடரா இது வந்து அம்மாவோடது அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கிளிப் ஐட்டம்ஸ் ப்ரூச் ஐட்டம்ஸ் டக்குன்னு எடுக்கிற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து க்ளீன் பண்ணுறது இது எப்போ கிச்சனில் தான் இருக்கும் இப்போ இங்கே இருக்குது இது வந்து மொய்ஸாவோட ஐட்டம் ஃபுல்லாக இது என்னங்கிறது அப்புறமா காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் டேபிளில் என்ன இருக்குன்னு அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சீப்பு கிளிப்பு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே இருக்கும் இப்போ வந்து மொய்ஸாவோடதை பார்க்கலாம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது குளித்ததுக்கப்புறமா போடுவேன் இது வந்து வாரத்துக்கு ஒரு வடி தான் போடணும் பட் நான் வந்து எப்போவுமே குளிக்க வச்சதுக்கப்புறமா ஹேர்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது ஒரே ஒரு வடி யூஸ் பண்ணுவேன் குளிக்கும் போது மட்டும்தான் வீக்லியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் புண்ணு மாதிரி வரும் அந்த மாதிரி வரப்போ வந்து இதை போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது நல்லா சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும் மொய்ஸா வந்து வந்த புதுசில் அவளுக்கு வந்து பூச்சி நிறையா வந்து இந்த பூச்சி கடிச்சு புண்ணாயிடுச்சு ஃபுல்லாக முடி கொட்டி ஒரு மாதிரி ஆகிட்டா அப்போ டாக்டர் போனப்போ இது தான் கொடுத்தாங்க ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து ஃப்ரெஷ் கோட்டு இது எப்படின்னா நம்ம குளிக்க வைக்கலை அப்படின்னா ஸ்மெல் அதிகமாக வராது பெருசின்னு கேட்ட பொறுத்த வரைக்கும் அது அதுவே க்ளீன் பண்ணிக்கும் பட் இது வந்து ஸ்ப்ரே மாதிரி இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பர்ஃப்யூம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம் கேட்டுக்கு வந்து இது வந்து பர்ஃப்யூம் மாதிரி ஸோ இது வந்து ஷாம்பூ நல்லா அழித்து காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது இது எல்லாமே வந்து ஹிமாலயா ப்ராடக்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீப்பு மொய்ஸாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பேஷண்ட் கேட்ட பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ணுறது பண்ணினாக்க உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் ஸோ இது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் இது எதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இது வாங்கினேன் பட் இப்போ ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது மாதிரி வரும் ஸோ டாகுக்கும் கேட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்ட் ஸோ யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டானிக் மாதிரி இருக்கும் மொய்ஸாவுக்கு வந்து ஹெல்த்துக்காக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கொடுத்தது ஸோ இது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காட்டினப்போ இந்த ஐ ட்ராப் தான் கொடுத்தாங்க பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட ஒர்க்கே ஆகலை அடுத்து வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா கொடுப்பாங்க அப்போ வந்து அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னா நான் வந்து தண்ணியில் கலந்துட்டு சிரஞ்சில் ஏற்றி அதை வந்து வாயில் கொடுத்துருவேன் அப்போ தான் குடிப்பா அதெல்லாம் குடிக்க மாட்டான் ஸோ அதுக்காக இது வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ் தான் புதுசாக வாங்கினது அவளுக்காகவே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து க்ளவுஸு ஹேண்ட் க்ளவுஸ் தான் இது காதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப க்ளவுஸ் போட்டு பண்ணுவேன் ஸோ அதுக்காக உள்ளது இதுதான் மொய்ஸாவோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து இதை தவிர நான் வேறு எதுவும் அவ்வளோக்கு வாங்கினது இல்லை ஸோ இதுதான் அவளோடது மாத்திரைலாம் இருந்துச்சு அது வேறு பாக்ஸில் இருக்குது ஸோ இது வந்து மொய்ஸாவோட பேக்கில் போட்டு வச்சுருக்கோன்னு மேலே வைக்கல இது எல்லாமே வந்து இதில் பாதி இது வந்து நான் சின்ன பிள்ளையில் விளாண்டது தான் விளாண்ட பொம்மை தான் இதுவும் என்னோடய சின்ன பிள்ளை குட்டிச்சாருது எல்லாமே பத்திரமாக வச்சுருக்கோம் நாங்கள் இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூமை பார்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் அம்மாவோட பீரோல் ரொம்ப பழசு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வந்து எங்கள் வீட்டில் வாங்கின பீரோல்னால் அது இதுதான் இது வந்து நாங்கள் தான் துபாய் போயிருந்தப்ப எடுத்தது இதுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்வர் ஜாமான் அந்த மாதிரி ஜாமான் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ மேலே வந்து மேட்டு அது மாதிரிலாம் வச்சுருக்கோம்
அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலி இந்த ஸ்க்ரீன் இருந்துச்சு கழட்டியாச்சு, இப்போ யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்க்ரீன் கழட்டிட்டேன். இதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். சும்மா உட்காந்து எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை ஏதாச்சும் வந்துச்சு நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். சில நேரம் வந்து குக்கிங்க்கு தான் முதல்ல அந்த செட்டப்பே போட்டது, பட் வந்து இப்போ டேபிளெல்லாம் மேலே எடுத்து போட்டுட்டேன். மேரேஜுக்காக எடுத்து க்ளீன் பண்ணது தான் இன்னும் இறக்கவே இல்லை. அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து எங்கே கிடக்குன்னே தெரியல. ஸோ அதனால தான் ரெசிபிஸ் கூட போடுறதில்ல. இதுக்காகவே தனியாக வந்து இங்கே ஒரு லைட்டு மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸ்லாப்பில். ஸோ கீழே பார்க்குறப்ப இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபேன், அதுக்கப்புறம் இங்கே இந்த இதெல்லாம் வந்து என்ன இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய பீரோ, இது வந்து அம்மாவோட தான், நான் ஃபியூஸ்க்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் இருக்கும். இதுலலாம் என்ன இருக்குதுன்னு தெரில. பெட்ஷீட் ஐட்டம்ஸ், ஸ்க்ரீன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இதில் வந்து தலைவாணி வர தச்சது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, சும்மா கிடக்கு. இதில் ஒரு மாதம் பார்த்து கிடக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த பாருங்கள் எறும்பு வந்துருச்சு. ஸோ யாருக்குமே தெரியாது இங்கே இருக்குங்கிறத, இப்போ வந்தது தான் இது. பட் இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பேக் இருக்குது, இதுவுமே வந்து என்னோடய பேக் தான். ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்து நர்ஸ் வேஷம் போட்டிருந்தேன். நர்ஸ்க்கு வந்து இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான். மீதி டாய்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ கீழே இருந்தது மட்டும் சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணினது தான், பட் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கையில் வந்து ஏதோ பட்டன், இந்த கையில் பட்டன் இருக்குது. ஸோ இதை அழுத்துனா வந்து இது ஏதோ சவுண்டு கொடுக்கும். ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது. பேட்ரி கூட பின்னாடி போடுறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலே தெரியும் கலரே மாறி இருக்குது லைட்டாக. பட் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. இதை வச்சு தான் அடிக்கடி விளாண்டுட்டே இருப்பேன். இதை விட இன்னொன்று ஒன்று மிக்கி மோஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு தான் மருதாணி முதற்கொண்டு அந்த பொம்மைக்கு போட்டிருக்கேன். அது எங்கன்னு தெரியல, இருக்குது பட் ஏன்னா இப்போ எங்கன்னு தெரிலனா அதுக்கு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மெஹந்தி போட்டு எல்லாமே அதுக்கு போட்டுக்கிட்டுருப்பேன். இது வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஒன் டைம் ஏதோ யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி யூஸ் பண்ணதில் புதுசாகவே தான் இருக்குது அப்படியே. அடுத்து வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால வந்து இந்த ஹேர்லாம் வந்து ஹார்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து இதை நான் யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்து வந்து இதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை லிப்ஸ்டிக்லாம் அப்படி இருக்குது. ஸோ அப்போயே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பொம்மைக்கு மருதாணி போடுறது, மேக்கப் போடுறது, இதுதான் வந்து மெயினான ஒர்க்காகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் குட்டி குட்டி டாய்ஸ் தான். இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அப்படியே புதுசாக இருக்கு. இது யூஸ் பண்ணது கிடையாது. இதெல்லாம் வந்து லாக்கில் இருக்கும், ஷோகேஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த கபோர்டில் இருக்கும். அதனால் வந்து இதில் எடுக்க முடியாது, அதனால் புதுசாக இருக்கே. இல்லைன்னா இதையும் எடுத்து நான் விளாண்டுருப்பேன். ஸோ இது இந்த குட்டி பொம்மை எல்லாமே வந்து அது உள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது புதுசாகவே இருக்குது. இன்னும் நிறையா டாய்ஸ் இருந்துச்சு. சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் இப்போதைக்கு உயிரோடு இருக்குது, இது எல்லாமே வந்து செத்து போச்சு. எப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த தொட்டி ஆடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டாய்ஸ்.
இதெல்லாமே சின்ன பிள்ளைகளானது. இன்னும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. மீதிலாம் வந்து இந்த ட்ரெயின் அந்த மாதிரி கார் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எங்கே மேலே கிடக்கு. இதுவே வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்காக கீழே இறக்குனது இன்னும் மேலே போடாமல் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் போட்டு திருப்பியும் மேலே போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை, இதை பார்க்க அப்படியே முலான் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க அதுங்க விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன், எடுத்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மூணு ரூமையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோம் டூரில் வந்து தொடர்ந்து அடுத்த ஹோம் டூர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் கட்ட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.